அப்படிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் ஒரு தவறான பிரச்சாரத்தை பள்ளி மாணவ மாணவிகளுடைய உள்ளத்தில் பதிவு செய்யக்கூடிய விதத்தில் ஒரு நச்சுக்கருத்தை ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அறிவிக்கப்படாத ஏஜெண்டாக தேடக்கூடிய ஒரு நபர் வந்து பேசியிருக்கின்றார். அது குறித்த செய்திகள் தான் இப்போ வந்து பரவலாக வலைதளங்கள்லையும் செய்தி சேனல்கள்லையும் பரவி வருவதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். மகாவிஷ்ணு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குட்டி நித்யானந்தா என்று தான் அவரை சொல்லணும். ஏன்னா வந்து நித்யானந்தா என்னென்னலாம் செஞ்சு இது போன்ற ஒரு நிலைக்கு வந்தாரோ, இப்போ தனி நாடுன்னு சொல்லிட்டு தலைமறைவாயிட்டாரு, அது வேற விஷயம். கடவுளே இப்போ தலைமறைவாயிருக்காரு, கடவுள்னு தன்னை சொல்லி கொண்டவர். அப்படிப்பட்ட நிலையில அவர் வந்து எப்படிலாம் செஞ்சாரோ அதே மாதிரியான ஒரு வேலையை தான் வந்து இப்போ வந்து இந்த மகாவிஷ்ணு அப்படின்ற பேரில் உள்ள இந்த நபர், இந்த குட்டி நித்யானந்தாவாக தேடக்கூடிய இந்த நபர் வந்து செய்து வருகின்றார். அவர் வந்து சென்னை அசோக் நகரில் உள்ள ஒரு மாநகராட்சி பள்ளியில் மாணவிகளுக்கு வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து உரை நிகழ்த்திறன் என்ற பெயரில் ரொம்ப அபத்தமான பேச்சுக்களை அவர் பேசுகின்றார். அது குறித்த கேள்வியை வந்து ஒரு பார்வையற்ற சங்கர் என்ற ஒரு ஆசிரியர் வந்து அவர் பேசும் பொழுது கேள்வி கேட்கிறார், இது நீ பேசுறது எல்லாமே மூடத்தனமா இருக்கு, இதை எப்படி மாணவ மாணவிகள்ட்ட நீ சொல்ற என்று கேட்கும் பொழுதுதான் அந்த வீடியோ வைரல் ஆகும். வைரல் ஆகுது வெளிப்பாடு. இப்ப வந்து இந்த மகாவிஷ்ணு என்ற அந்த குட்டி நித்யானந்தாவை போலீஸ் வந்து கைது பண்ணிருக்கு. இப்ப கடைசியான தகவல் என்ன அப்படின்னா, குட்டி நித்யானந்தாவை விசாரணை பண்ணிருக்காங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுன அப்படின்னு. சித்தர் பேச சொன்னாரு, அதனால பேசுனேன் அப்படின்னு சொன்னாராம், சொல்லியிருக்காராம். இப்ப செய்திகள் ஓடுது, பிளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சித்தர் வந்து இந்த மாதிரி, அதாவது வந்து சித்தர் வந்து அரியாபுரத்திலிருந்து இவர்கிட்ட வந்து பேசுறாங்களாம், அந்த சித்தர்கள் என்னென்னலாம் சொல்ல சொல்றாங்களோ அதையெல்லாம் இவர் பேசுவாராம். அந்த அடிப்படையில நான் இதையும் பேசினேன், சரி அந்த சித்தர் சொல்லலையா, இதை பேசுனா கைது பண்ணிடுவாங்கடா உன்னைய அப்படின்ற செய்தியை சொல்லலையா அந்த சித்தர். அப்ப இவர்கள் என்ன வந்து மக்களை வந்து மடையர்கள் ஆக்குவதை வந்து தங்களுடைய தொழிலாக வைத்து கொண்டு அதுக்கு வருமானம், ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் நீ முத்தி அடைகிறேன் போறேன் நான் சக்தி பெற அப்படின்னு சொல்வதாக இருந்தால் காசு இதுக்கு உனக்கு. உண்மையான வந்து சாமியார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க நம்பக்கூடிய அந்த மத கோட்பாடு என்ன? திருவோட தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாதுல்ல. நீ திருவோடோட திரியிறியா? ஒரு ஆளுக்கு 10,000 ரூபான்னு பில்ல போட்டு மக்களை ஏமாற்றி உலகளாவிய அளவுல பிரைவேட் லிமிட்டெட் கம்பெனியாக வைத்து காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இதை ஆக்கி இதை கொண்டு வந்து அரசு பள்ளியில திணிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது என்றால், அப்ப நாம வந்து இது குறித்து சரியான பார்வை, சரியான உண்மையை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னென்ன மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் பேசுறாரு இவரை, எப்படி இந்த ஆசிரியர்கள் வந்து அனுமதித்து மாநகராட்சி ஸ்கூல்ல, அதுவும் வந்து ஒரு அந்த அசோக் நகர்ல உள்ள மாநகராட்சி பள்ளி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பள்ளிக்கூடம், அது அப்படிப்பட்ட பள்ளியில எப்படி உரை நிகழ்த்த அனுமதித்தார் என்பது தமிழக அரசாங்கம் முறையா வந்து இதை கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பேச்சுக்களாக இருக்கின்றது. அதாவது எந்த அளவிற்கு அபத்தத்தை சொல்றாரு இந்த மகாவிஷ்ணுன்ற குட்டியானந்த, குட்டி நித்யானந்தா சொல்லக்கூடிய பேச்சை பார்த்தோம்னா, அதாவது வந்து விந்தை வந்து வெளிவிட கூடாதான், வெளிவிடாம வந்து அதை வந்து சேமிச்சு வச்சு அதை அப்படியே வந்து மேல ஏத்தி நெத்திக்கு கொண்டு வரணுமா, நெத்தில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா 12 வருஷத்துல வெற்றி. அப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு பவரை எவன் கொண்டு வந்துட்டானோ அவனை வந்து நெருப்புல தூக்கி போட்டா கூட எரிய மாட்டான், தண்ணியில போட்டு முக்குனா கூட ஒன்னாக மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பவர் எல்லாம் வந்துடும் அப்படின்னு பேசுறாரு. சரி நீ இத்தனை வருஷமா நீ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கையில இப்ப உன்னைய தீ வச்சு கொடுத்தா நீ எரிய மாட்டியா, நீ நெத்தில கொண்டு வந்து நிப்பாட்டியா, இது என்ன நினைச்சாங்க, இந்த என்னமோ வந்து பைப் கனெக்ஷன் நெத்தி வரைக்கும் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இது வந்து அறிவியல் பூர்வமா வந்து இத மக்கள் மத்தியில சொன்னா காரி துப்புவார்களே, மருத்துவர்களுக்கு தெரியுமே, இதுக்கும் அதுக்கு சம்பந்தம், நெத்திக்கும் இதுக்கு எங்கடா சம்பந்தம் இருக்கின்றது, விந்தனை பூரா நெத்தில வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு அந்த மலை ஜலத்துக்கு எல்லாம் தனியா டியூப் போட்டு தலைவலியாக எதுவும் வெளியிட போறானா என்னன்னு தெரியவில்லை. அப்ப எந்த அளவிற்கு இவர்களுடைய நிலைமை போய் கொண்டிருக்கின்றதுன்னு பாருங்க. இத வந்து ஒரு பிரச்சாரமாக சொல்லி காயக்கல்ப பயிற்சி என்ற பெயர்ல ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு மாசம் 10,000 ரூபாய் பில்ல போட்டு இதுக்கு வந்து உலகளாவிய அளவுல பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளை ஓபன் பண்ணி இதன் மூலம் காசு சம்பாதிக்கிறார் என்றால்
அப்ப எந்த அளவிற்கு மக்கள் மடையர்களாக இருக்கின்றார்கள் என்று பாருங்க, முதல் விஷயம். ரெண்டாவது, இவன் வந்து முதல்ல அறிவுரை சொல்வதற்கு உண்டான தகுதி உடையவனா இவன், இந்த மகா விஷ்ணு குட்டி நித்யானந்தா இவன் இருக்கானே, இவனுக்கு ஏதாவது தகுதி இருக்கின்றதா? எல்லாம் வீடியோக்கள் எடுத்து பார்த்தா அவ்வளவு ஆவாச செக்ஸுவல் மேட்டர் தான் பேசிருக்கலாம் டோட்டலா. இப்ப இவனை கொண்டு வந்து எப்படி வந்து நீதி போதனைகளை வந்து உரைகளை நிகழ்த்துவதற்கு எப்படி கூட்டிட்டு வந்தாயன்னு தெரியல. பேசுறான் இந்த மாதிரி வந்து, நான் வந்து அந்த மகாவிஷ்ணுவாகிய நான் வந்து அம்மனம்மா நின்று கூட நான் உரை நிகழ்த்துவேன், இந்த நிமிஷத்திலே நான் பேசுவேன்னு பேசுறான். அப்படியே எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய அநியாயம். இந்த மாதிரி வந்து ஒரு அருவறுக்கத்தக்க முறையில ஆவாசமாக மானம் இழந்தவனாக இருக்கக்கூடியவனை ஒரு கடவுள் நிலைக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய மிக இழிநிலை இருக்கின்றது. அதே மாதிரி பாருங்க, பெண்கள் போய் ஆசி வாங்குறாங்க, தலையை தடவுறான், எல்லாமே இந்த நித்யானந்தா செஞ்ச அனைத்து லீலைகளையும் செய்யறான். அப்ப இவனை எப்படி வந்து இவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பவர் உள்ள ஒரு கடவுள் நிலைக்கு உயர்த்துகின்றார்கள்? ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு வந்து மூளை மழுங்கி விடுகின்றது. ஆன்மீகம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். அப்ப இவ்வளவு இழிவாக கேவலமாக பேசக்கூடிய இவன் தான் வந்து மக்களுக்கு நல்லுரை சொல்றேன், அறிவுரை சொல்றேன், நற்போதனை சொல்றேன், மாணவ மாணவிகளுக்கு வந்து நான் பூஸ்ட் கொடுக்கறேன் என்று சொல்லி பேசக்கூடிய அளவிற்கு சில மந்திரங்கள்லாம் இருக்கும். அந்த மந்திரங்களெல்லாம் நம்ம சொன்னோம்னா வானத்துல பறக்கலாமா, காத்துல மிதக்கலாமா, ஊரு விட்டு ஊரு போகலாமா, அப்படின்றா இப்படின்றா, சரிடா இப்ப நீ எங்கடா இருக்க, நான் ஆஸ்திரேலியா இருக்கேன், எனக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு ஃபிளைட்டு, 1:10 நான் வந்து இந்தியாவில வந்து இறங்குவேன்றான். ஏன் அந்த மந்திரத்தை சொல்லி நீ போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே ஆஸ்திரேலியாவுக்கு, அதே மந்திரத்தை சொல்லி ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவில வந்து இறங்கியிருக்க வேண்டியதானே. அப்ப இந்த இப்ப கைது பண்ணிருக்காங்க உன்னைய, அப்ப இந்த மந்திரத்தை சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கலாம்ல. அப்ப எல்லாமே பொய் என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது. இந்த மாதிரியாக மக்கள் மத்தியில பேசும் பொழுதுதான் ஒரு அபத்தமான விஷயத்தை சொல்றான். இந்த மறுபிறவி அப்படின்ற அந்த பேச்ச அந்த ஆள் பேசுறாரு. அதாவது வந்து இந்த உலகத்துல இப்ப வந்து பூன் குருடு நொண்டி இது போன்று ஒரு ஊனம் முற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் போன ஜென்மத்துல அநியாயம் பண்ணவங்க, அதனாலதான் அவர்கள் வந்து இந்த ஜென்மத்துல இப்படி எல்லாம் பிறந்திருக்காங்கன்னு இவர் பேசும் பொழுது, அங்கே இருந்த பார்வையற்ற ஒரு சகோதரர், அவர் ஆசிரியர் சங்கர் என்ற ஒரு ஆசிரியர் தான், அவ்வளவு மக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில இவர் தான் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார், மூடத்தனமான பேச்ச முதல்ல நிறுத்து, இது எப்படி நீ இதை வச்சு பேசலாம் இத அப்படின்னு சொல்லி. அதாவது பாருங்க, கண்ணு தெரிஞ்சு கண்ணால பார்த்து காதால கேட்டு நல்லா கைகால் உள்ள ஆள்கள்லாம் இதை பத்தி சிந்திக்கல. பார்வையற்ற சகோதரருக்கு சிந்தனை தெளிவு இருக்கின்றது, நல்லா கண்ணு தெரிகிற ஆளுக்கு குருடர்களாக உட்கார்ந்திருக்கின்றார். யாரும் கேள்வி கேட்கல, இந்த ஒரு சகோதரர் தான் கேள்வி கேட்கிறார், இது எப்படி நீ சொல்ல போச்சு, இதை நீ ஏத்துக்கிற முடியுமா, மக்கள் ஏத்துக்கிற முடியுமா, ஏன் இந்த மாதிரியான அபத்தமான பேச்ச பேசுற, மூடத்தனமான பேச்ச ஏன் பேசுற என்று சொல்லி அவர் வந்து கேள்வியை எழுப்புகின்றார். கேள்வி எழுப்புனா அவன் வந்து அவரை பயங்கரமான முறையில தாக்கக்கூடிய விதத்துல அந்த நபர் பேசுறத நம்ம பார்க்கிறோம். அந்த மகாவிஷ்ணுன்றவர் வந்து பேசக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் என்றால், அப்ப இவர்கள் வந்து எவ்வளவு ஒரு அபத்தம் இது, இந்த மறுபிறவி தத்துவம்ன்ற முதல்ல சரியா, இதை நாம சரியான முறையில வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஏன்னா இதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இதுதான். அதாவது வந்து மறுபிறவினா என்ன, இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து 7 ஜென்மமா மாறி வருமா, அப்ப வந்து ஒரு காக்கா குருவி அந்த மாதிரி வந்து இப்ப இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் போன ஜென்மத்துல வந்து மனுஷனா இருந்திருக்கும், ஏதாவது தப்பு பண்ணதுனால கடவுள் காக்காயா மாத்திருப்பாரு, நாயா மாத்திருப்பாரு, நரியா ஆக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லியும், நாய் நரியா இந்த உலகத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல வேலைகள்லாம் பார்த்து, ஒரு பன்றி நல்ல பன்றியா இருந்துச்சுன்னா அடுத்தது மனுஷனா மாறிடும், இதுதான் வந்து பிறவி தத்துவம்னு சொல்லி கூன்குருடா இருக்கக்கூடியவர்கள்லாம் போன ஜென்மத்துல மோசமான வேலையை பார்த்ததுனால கடவுள் வந்து தண்டனையா இது பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரியான ஒரு தத்துவத்தை சொல்கின்றாரு. இது முதல் அறிவுபூர்வமான சித்தாந்தமா, சரியான தத்துவமானதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இது வந்து மிகப்பெரிய மூடத்தனம். இந்த மறுபிறவி தத்துவம் என்பது மிகப்பெரிய மூடத்தனம், தீமைகளை ஊக்குவிக்கக்கூடிய, தீமைகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயம் இது. இதை நாம முதல்ல விளங்கணும். ஏன், அதாவது வந்து மறுபிறவியை எவன் நம்புனானோ அவன் வந்து எந்த தீமையும் துணிஞ்சு செய்வான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தான் தண்டனை அவனுக்கு வரப்போறது இல்லைல, ஏதோ ஒரு நாய்க்கோ நரிக்க வரப்போகுது, நனக்கு எனக்கா வரப்போகுது, நான் வந்து தப்பு பண்ணேன்னா என்னைய பிடிச்சி உள்ள வைப்பாங்கன்னா
நான் கவனமா இருப்பேன், ஆகாரம் மீதும் பண்ணிடக்கூடாது. நான் செய்யறதுனால ஏதோ ஒரு நாய் அனுபவிக்க போகுது, ஏதோ ஒரு நரி அனுபவிக்க போகுது, ஏதோ ஒரு காக்கா அனுபவிக்க போகுது. நான் தப்பு செய்யறதை நிறுத்துவேனா அதிகமா பண்ணுவேனா? அதான் நகைச்சுவையா கூட சொல்லுவான். ஒரு ஆள் வந்து ஒரு நாயை கள்ள கொண்டு இருந்தான். உடனே வந்து அந்த நாயை கள்ள கொண்டு இருந்தவன் சொல்லியிருக்காங்க, ஏய் இந்த மாதிரி அநியாயம் பண்ணாத, எல்லா நாயும் கள்ள கொண்டு எரியிற, அந்த நாயை நீ கள்ள கொண்டு எரியிற, அடுத்த ஜென்மத்துல நீ வந்து நாயா பிறப்ப அந்த நாய் மனுஷனா பிறந்து உன்னைய கள்ள கொண்டு எரியும் அப்படின்னு சொன்னாயான். உடனே அதுக்கு இந்த கள்ள கொண்டு எரிஞ்சவன் சொன்னானா, சும்மாரியா, போன ஜென்மத்துல நான் நாயா இருந்தேன், இந்த நாய் என்னை கள்ள கொண்டு எரிஞ்சிச்சு, அதுக்கு பணி வாங்குறதுக்கு தான் இப்ப நான் அதை விரட்டி விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். இப்ப வந்து தீமை குறையுமா? நான் எதற்கு தண்டனை அனுபவிக்கிறேன்னு எனக்கே தெரியாட்டி, அப்புறம் எதுக்கு நான் வந்து இந்த தண்டனை எனக்கு எதுக்கு? அது தண்டனையை நான் உணர்வேனா? தப்ப உணர்வேனா? என்னன்னே நான் உணர மாட்டேனுங்க. அப்ப வந்து மறுபிறவி தத்துவம் என்பது ஆக பெரிய மூடத்தனம். இஸ்லாம் இதை அடியோடு மறுக்கின்றது. மறுபிறவி ஏழு ஏழு ஜென்மம் இப்படி எடுத்து எடுத்து போறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் ஏழு ஏழு ஜென்மம்னா அப்ப வந்து நாட்டுல உலகத்துல வந்து ஜீவராசியினே கூட கூடாது. ஏன்னா ஒரு கோடி பேர் இருந்தா ஒரு கோடி பேர் நாயா முதலையா பன்னியா மாறிட்டு அப்புறம் திருப்பி மனுஷனா மாறினா எல்லா நேரத்திலயும் ஒரே அளவுதான எண்ணிக்கை இருக்கணும். எண்ணிக்கை ஏன் பல்கி பெருகுது, ஏன் குட்டி போடுது? அப்ப குட்டி போட்டதெல்லாம் எப்படி மாறும் என்ற ஒரு லாஜிக் எதுவுமே இதுல பொருந்தல. அறிவுக்கும் பொருத்தமானது இல்ல, அதே நேரத்துல நீதியானதாகவும் இல்லை. கடவுள் வந்து இப்படிப்பட்ட ஒரு செட்டப்பை வைத்தவன் கடவுளாவே இருக்க முடியாது, அவன் நீதியாலனா இருக்க முடியாது. ஏன்? நான் வந்து ஒரு பரீட்சை எழுதுறேன், நான் தமிழ் பாடம் நல்லா எழுதியிருக்கேன், ஆங்கில பாடம் எனக்கு வரல, ஆங்கிலத்துல 20 மார்க் எழுதியிருக்கேன், தமிழ்ல 90 மார்க் எழுதியிருக்கேன். ரிசல்ட் கொடுக்குறப்ப ஆங்கிலத்துல 90 தமிழ்ல 20 போட்டா நான் ஒத்துக்கிடுவேனா? நான் சண்டைக்கு போறேன். ஆங்கிலத்துல தான் நாங்க கம்மியா எழுதினேன், தமிழ்ல எழுதின மார்க்கே மாத்தி போட்ட. நான் எழுதின மார்க்கு எனக்கு மாத்தி போட்டாலே நான் ஒத்துக்க மாட்டேன், அநியாயம். இப்ப நான் 8ஆம் கிளாஸ்ல ஒழுங்கா படிக்கல, 10ஆம் கிளாஸ்ல ஒழுங்கா படிக்கல, +2 நீட்ல நல்லா எழுதிட்டேன், இப்ப நீட்ல என்னைய ஃபெயில் ஆகி விட்டாங்க. ஏன்னு கேட்டா அந்த 8ஆவதுல ஒழுங்கா படிக்கல இல்ல, அதனால உனக்கு ஃபெயில், போ 10ஆவது நீ ஒழுங்கா இருக்கு அதனால ஃபெயில்னா நான் சண்டைக்கு போவேன். ஏன்டா நான் 8 தப்பத்தை தனியா சரியா படிக்கலடா, இது ஒழுங்காதனா படிச்சேன், இதுக்கு போடுங்கடா மார்க், நீ தான் நான் எழுதின மார்க்கு தானே அப்படின்னு நம்மளே ஒத்துக்கிற மாட்டோம்னா, ஏதோ ஒரு ஜென்மத்துல செஞ்சதுக்கு இன்னைக்கு உன்னை பிடிச்சி அடிக்கிறேன், மண்டையில படார்னு ஒரு ஆள் அடிக்கணும். எதுக்கு? போன ஜென்மத்துல நீ என்னை அடிச்ச, அதனாலதான் உன்னை அடிக்கிறேன். இந்த மகாவிஷ்ணுன்றவனை போய் உடனே 2 அடி அடிச்சுட்டு எதுக்குடா அடிச்ச? போன ஜென்மத்துல வந்து இப்ப நீ இந்த மாதிரி பண்ணல, அதனாலதான் உன்னைய நான் உடனே அடிக்கிறேன், நீ என்னை அடிச்ச அப்படின்னா என்ன எவிடன்ஸ்? இப்ப வந்து உள்ள போனவனே இப்ப கேள்வி ஓடுது, சமூக வலைதளங்கள்ல கேள்வி கேட்கிறாங்க. இப்ப நீ கைது பண்ணி உள்ள இருக்கீடா, நீ போன ஜென்மத்துல என்ன பண்ணி தொலைச்ச, ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குல்ல. அப்ப இது எவ்வளவு கிறுக்குத்தனமா இருக்கு! இது நீதியானதா இருக்கா? இறைவன் இப்படியா நீதி செலுத்துவான்? எப்படி இறைவன் நீதி செலுத்துவான் என்பதை வாங்க பிரம்மத அன்பர்களுக்கு சொல்கின்றோம். இந்த செய்திய மகாவிஷ்ணு என்ற அந்த குட்டி நித்யானந்தா பேசும் பொழுது அந்த இடத்துல ஆவேசத்தோடு பொங்கி கேள்வி கேட்டாங்களே, நீதிவான்கள், நியாயவான்கள், நீதியை எதிர்பார்க்க கூடியவர்கள், அந்த மனிதாபிமானம் உள்ளவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுது, நீங்க இந்த உலகத்தில் அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு துன்பத்திற்கும் பகரமாக மறுமை என்று ஒன்று வாழ்வு இருக்கிறது. இறந்த பின்னால் இந்த வாழ்க்கையில நீங்க இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்களாக, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக, இறைவனுக்கு இணை கற்பிக்காதவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா அனைத்திற்கும் நல்லது இருக்கு, நன்மை. நீங்க வந்து எந்த துன்பத்தை அனுபவிச்சாலும் சரி, ஒரு சின்ன முள் குத்துவது உட்பட, இந்த உலகத்துல நீங்க வந்து ஒரு முள் குத்தி துன்பப்பட்டீங்களா, அந்த துன்பத்திற்கும் கூட சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு இன்பம் காத்திருக்கிறதே. எப்படிப்பட்ட ஒரு தீர்வு, எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தீர்வு! இந்த உலகத்துல ஒருத்தன் ஒரு கொலை பண்றாங்க, அவனுக்கு அதிகபட்சம் என்ன தண்டனை கொடுக்க முடியும்? அவனை கொலை பண்ண முடியும். 2 கொலை பண்றான் ஒருத்தன், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? அவனையும் கொலை தான் பண்ண முடியும். ஒரே ஒரு குண்டை போட்டு ஹிரோஷிமா நாகசாயில 2 லட்சம் பேரை கொலை பண்ணான்ல ஒருத்தவன் அமெரிக்காக்காரன், அவனுக்கு என்ன 2 லட்சம் பேரை கொலை பண்ணானே அவனுக்கு என்ன தண்டனை? அதிகபட்சமா போனா அவனுக்கும் மரண தண்டனை தான். ஏன்னா ஒருத்தவனை கொண்டாலும் மரண தண்டனை, 2 லட்சம் பேரை கொண்டவனுக்கு மரண தண்டனை. நியாயம் எங்க? நீதி எங்க? தீர்ப்பு சரியான தீர்ப்பா இருக்கா? இஸ்லாம் சொல்லுது, அணு அளவு நல்லது செஞ்சியா அது மறுமையில நீ பாப்ப.
அணு அளவு தீமை செஞ்சியா அதையும் நீ மறுமையில் காண்பாய். எல்லாம் வெளியே வரும். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம், எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீர்வு, எல்லாம் வரும். உன்னைய வந்து ஒரு கொலையை நீ பண்ணதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு அடி உழுவாங்க. வலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதுல அவன் வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான். தீய வச்சு குளுத்தி தோல் கரிஞ்சு விட்டால் கரிந்த தோலுக்கு அதுக்கடுத்து திருப்பி வந்து அந்த வேதனையை உணராதான். அப்ப இறைவன் சொல்லி காட்டுகின்றான், எப்பொழுதெல்லாம் அவனுடைய தோல் கருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் அது அல்லாத புதிய தோலை அவனுக்கு மாற்றுவோம். எதற்காக? அவன் இந்த வேதனையை சுவைப்பதற்காக. எப்படிப்பட்ட அடின்னு பாத்தீங்களா, எப்படிப்பட்ட தீர்வுன்னு பாத்தீங்களா, அனைத்தும் வெளிப்படும். அவன் செஞ்ச அனைத்தும் வெளியாகும், அனைத்தும் ரெக்கார்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது எப்படிப்பட்ட தீர்வு? இந்த உலகத்துல நீ மன்ற ஒவ்வொன்றுக்கும் கேள்வி இருக்கு. எவனையும் பிடிச்சலாம் கேட்க மாட்டேன், உன்னே தான் கேட்பேன், உன்னே தான் நிப்பாட்டுவேன். தில்க உம்மத்துன் கது ஹலத் லஹா மா கஸபத் வ லக்கும் மா கஸப்தும். அந்த சமுதாயம் சென்று விட்டது. அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்தது உங்களுக்கு. வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன். அவர்கள் செய்தது குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள். நீ செய்தது குறித்து அவன்கிட்ட போய் கேட்க மாட்டேன், உன்னை எழுப்பி நீ என்ன செஞ்சேன்னு கேட்பேன். எப்படிப்பட்ட தீர்வு, எப்படிப்பட்ட விசாரணை? ஒவ்வொருத்தன் அவன் செஞ்ச செயலோடு பிணைக்கப்பட்டிருக்கிறான். குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொருவனும் அவன் செய்த செயலோடு பிணைக்கப்பட்டிருக்கின்றான். ஒவ்வொரு ஆன்மாவும் அவன் செய்த செயலோடு பிணைக்கப்பட்டிருக்கின்றான். எல்லாத்தையும் கேட்பேன், அம்புடையும் நிப்பாட்டுவேன். இறைவன் சொல்லி காட்டுறான் பாருங்க, வஉனியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ. அந்த நேரத்துல மறுமையில விசாரிக்கும் பொழுது அந்த ஏடு விரித்து வைக்கப்படுமா? அப்படி ஏடு விரித்து வைக்கப்படும் பொழுது ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அது இருக்கக்கூடியதை பார்த்து விட்டு அந்த குற்றவாளி அப்படியே கதி கலங்கி போய் நிப்பானா? அப்படி என்ன நடக்க போகுது எல்லாமே சொல்லுவானா? இந்த ஏடு நாசமா போன ஏடுக்கு என்ன வந்தது? நான் செய்த பெரிய விஷயத்தை விட்டு வைக்கல, சின்ன சின்ன விஷயத்தை கூட துல்லியமாக பதிவு செய்திருக்கின்றது என்று அவன் புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த நேரத்துல அவன் என்ன செஞ்சானோ அனைத்தும் அவன் கண்ணு முன்னாடி எடுத்து காட்டப்படும். வலா ஏழு ரப்புக்காக தான், உங்களுடைய ரப்பு அணு அளவும் தீமையை அநீதி இழைக்க மாட்டான். உங்களுடைய ரப்பு எவனுக்கும் அணு அளவும் அநீதி செய்ய மாட்டான். எப்படிப்பட்ட மார்க்கம்! இப்படி சொல்லிப்பாரு தீர்வை. எவனா தப்பு பண்ணுவானா? நீ கல்ல கொண்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி அடி உனக்கு உழுவுண்டா மண்டையில? நீ ஒருத்தவனை கொலை பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி நரக வேதனை. நீ இன்ன மாதிரி ஏமாத்தினியா அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை. நீ இந்த காயக்கல்ப பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சி, நீ எவனை ஏமாத்த முடியாது, எல்லாத்தையும் இறைவன் நிப்பாட்டுவான், நரக வேதனையை அனுபவிக்க செய்வான் என்று சொல்லும் போது பயப்படுவானா இல்லையா? இக்ரா கிதாபக் கஃபாபி நஃப்ஸிக யௌம அலைக்கல் ஹசீபா, இந்த குடி உன்னுடைய ஏடு பறிச்சு பாரு, நீ உனக்கு நீயே மார்க் போட்டுக்கோ என்று சொல்லி இறைவன் தன்னுடைய கையில கொடுப்பேன்னு சொல்லி காட்டுறானே நம்முடைய ஏட்ட. அந்த ஏட்டை படிக்கும் பொழுது அனைத்துமே வெளிப்படுமே. இப்படி ஒருவனுக்கு சொல்லி காட்டுனா அவன் பயந்து நடப்பானா? நீ இப்ப என்ன வேணாலும் என்ன வேணாலும் செய், அடுத்த ஜென்மத்துல நீ காக்காயா பாத்துக்குவோம், நாயா பாத்துக்குவோம், நரியா பாத்துக்குவோம், இப்ப உள்ள நரியெல்லாம் பாத்துக்கோ, நாயெல்லாம் பாத்துக்கோ, பண்ணி ஏன் பண்ணியா தெரியுதுன்னு தெரியுமா? போன ஜென்மத்தில ஆரம்பிச்சா எவனாவது பயப்படுவானா? ஆனால் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அனைவருக்கும் விசாரணை இருக்கின்றது, தூதர்களையும் இருத்துவோம். எந்த தூதர்களை நாம நேர்வழிப்படுத்த அனுப்பினோமோ அந்த தூதர்களையும் விசாரிப்போம், அந்த மக்களையும் விசாரிப்போம். எப்படிப்பட்ட விசாரணை! எவ்வளவு ஒரு அற்புதமான தீர்வு, எவ்வளவு அற்புதமான ஒரு நீதி! இதுதான் நீதியாளன், இவன் தான் கடவுளாக இருக்க முடியும். இது அல்லாம ஏனாதானு எங்கேயோ செஞ்சதுக்கு எவனையோ பிடிச்சி அடிக்கிறது, இது சரியான தீர்வா இருக்குமா? கண்டிப்பா தீர்வா இருக்கா? எந்த அளவுக்கு இறைவன் சொல்லி காட்டுறான்னா, எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனத்தை பாருங்க. இந்த உலகத்துல இறை நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து அந்த அநியாயக்காரர்கள் அந்த குற்றவாளிகள் சிரிக்கிறான். ஏகத்துவத்துல இருக்கிறோம், இஸ்லாத்தை தழுவுறோம், இஸ்லாத்துல இருக்கிறோம், சிரிக்கிறான், எள்ளி நகையாடுறான், கண்ணாலேயே ஜாட பேசுறான். இன்னல்லதீன அஜ்ரமு கானூ மினல்லதீன ஆமனூ யஃபகூன் வஇதா மர்ரூ பிஹிம் யதாமஸூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து அந்த குற்றவாளிகள் அவர்கள் என்ன செய்யறாங்க? அப்படியே ஏளனமா சிரிக்கிறான், கண்களாலேயே ஜாட பேசுறான்,
இவனுக்கு என்ன பதிலடி இருக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பாருங்க, எவன் வந்து இந்த உலகத்துல இறை நம்பிக்கையாளன பார்த்து சிரிச்சியோ, அம்புட்டு பேரை நரகத்துல விட்டு இறைவன் தள்ளும் போது நம்ம அவனை பார்த்து சிரிப்போமா? நம்மள வந்து கஞ்சாறையிலே கேலி பண்ணால நம்ம அப்படியே உயர்ந்த கட்டுகளை சாஞ்சுக்கிட்டு இப்ப சொல்றான் அப்படின்னு எப்படிப்பட்ட பதிலடி? ஒரு கண்ணால நீ லந்து பண்ணா கூட அதுக்கு இருக்கு அவனுக்கு. அவர்கள் செய்ததற்கு தகுந்த கூலி கொடுக்கப்பட்டார்களா என்று கேள்வி கேட்கப்படும். எப்படி ஒரு அற்புதமான சட்டம், எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீர்வு! நன்மைக்கு நன்மை தவிர வேற என்ன கிடைக்கும்? அல்லாஹ் கேள்வி கேட்கிறானே, நன்மை செய்தவரையும் தீமை செய்தவரையும் சமமா ஆக்கிடுவோமா? அப்பமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா, நன்மை செய்யக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட அந்த இறை நம்பிக்கையாளர்களையும் பாவம் செய்த பாவியையும் நான் ஒன்னாக்கிடுவனா, சமமாக்கிடுவனா? இல்ல, சமமாக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இதுதான் சரியான தீர்வு. இந்த தீர்வை நோக்கி இஸ்லாம் மலைக்கின்றது. இங்க சகோதரர்கள் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்களா? பார்வை இல்லையா? கைகால் இழந்தவர்களா இருக்கிறார்களா? நீங்க எந்த பாவத்தினாலையும் இந்த மாதிரியான நிலை ஏற்படல. இறைவன் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி இருக்கின்றான். ஏன் உலகம் இயங்க வேண்டும்? பல மாதிரி சோதிக்கிறான் இறைவன், சோதிக்கிறான். அந்த சோதனையை நம்ம இந்த உலகத்துல இறைவனுக்காக பொறுத்து கொண்டோமே ஆனால், யார் யாரெல்லாம் சிரமப்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மறுமையில சொர்க்கம் இருக்கின்றது, அங்கே அவர்களுக்கு பரிசு இருக்கின்றது. இந்த உலகத்துல நீங்க பொறுத்து கொண்டதன் காரணமாக அங்கே உங்களுக்கு சொர்க்கமும் பட்டாடைகளும் பரிசாக வழங்கப்படும், எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கின்றது என்று இறைவனுடைய புறத்தில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் சரியான தீர்வு. இந்த தீர்வை சொல்லி மக்களை இந்த ஏகத்துவத்தின்பால் இஸ்லாத்தின்பால் அழைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம ஒருவர் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஏன்னா இந்த மறுபிறவி தத்துவம் என்ற அந்த மூடத்தனத்தை கொண்டு போய் சொல்லி எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. இந்த நேரத்துல சரியான முறையில இஸ்லாம் தான் உலகத்துல உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம். நீதி, நேர்மை, நியாயம் என்று கடவுள் வந்து ஒரு தீர்ப்பளிக்கிறதா இருந்தா இப்படித்தான் தீர்ப்பளிப்பான். அந்த தீர்ப்பு தான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்புன்ற இந்த ஏக இறை கோட்பாட்டை, இந்த மறுமை தத்துவத்தை, மறுபிறவி தத்துவம், மூடத்தனம், மறுமை விசாரணை என்பதே சரியான ஒரு தத்துவம் என்ற செய்தியை நாம சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்போம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் இருக்கின்றது. அதை உணர்ந்து நாம் இதை சொல்ல வேண்டும். அதே நேரத்துல தமிழக அரசாங்கம் கவனிக்க வேண்டும். இது போன்ற மூடத்தனத்தையும் இது போன்ற முட்டாள்தனத்தையும் மாணவ மாணவிகளுக்கு மத்தியில RSS-னுடைய அடிவருடிகள் வெவ்வேறு பேர்கள்ல மாநகராட்சி ஸ்கூல்கள்லயே உள்ள புகுந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய இந்த விஷமிகளை சரியான முறையில கண்டறிந்து களையெடுத்து தூக்கி எறிய வேண்டும். தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.